அவருக்கு பல லட்சம் பேர் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் எந்த மனநிலையில் அதே மனநிலையில்தான் நான் இருக்கிறேன். இங்கே வந்து சேர்த்து எனக்கு 9 மணி நேரம் ஆச்சு காரில். மற்ற எல்லாருக்கும் இருக்கிற பந்தம் வேற. அவர் கூட நடிச்சிருக்கேன், அவர் கூட பழகியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு என்னை வந்து நடிகர் சங்க தலைவர் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்குன்னா அது வந்து மொத்தமாக விஜயகாந்த் சாருக்கு தான் போய் சேரும். அவர் மட்டும் இந்த சங்கத்தை மீட்டு கொடுத்தோம்னா நாங்கள் எல்லாருமே இவ்வளோ ஒரு மரியாதையோடு இருந்திருக்க முடியாது. அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். மக்களோட அப்போ அவர் எப்பவுமே ஒரு தலைவராக இருந்ததே கிடையாது. ஷூட்டிங்கில் எப்படி எல்லாரோட சரிசமமாக பழகுவாரோ அப்படி தான் வந்து நான் மக்களோட பழக்கத்தை நான் பார்த்துருக்கேன். அவருடைய எல்லா உணர்ச்சியும் அவர் வந்து மக்களுக்காக தான் யூஸ் பண்ணார். முக்கியமாக அவர்கிட்ட இருந்த அந்த கோபம், எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கோவப்படுறவர்னு. நான் பல பேரை பார்த்துருக்கேன் கோவப்படுறத வந்து சொந்தக்காரங்களோட சொந்த சண்டைகளுக்காக. ஆனால் விஜயகாந்த் சார் வந்து எப்போவுமே மக்களுக்காக ஏதாவது செய்யணுன்ற ஒரு கோவத்தோடு தான் இருந்திருக்காரு. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கு. ஏன்னா அவர் உட்காந்த இடத்த நான் உட்காந்துருக்கேன்னும் போது அதில் 100ல் ஒரு பகுதியாவது செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. எல்லோருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கு அவங்க தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். தமிழ் திரையுலகத்தில் கம்பீரமான நடிகர்கள் ஒரு சிலர் மட்டுமே உண்டு. இப்படி ஒரு கம்பீரம் அண்ணன் விஜயகாந்த் அவர்களை போல ஒரு கம்பீரமான ஒரு மனிதர் ஒரு நடிகர் தமிழினத்தில் உண்டுன்னா அதுல விரல் விட்டு ஒன்னு ரெண்டுன்னு என்னன்னா அதுல முதலாவது ஆளாகவும் விஜயகாந்த் அவர்கள் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான உருவம் சருகாகி சரிந்திருக்கிற இந்த நிலைங்கிறது உலகம் முழுக்க வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழினமும் இன்னைக்கு ஒரு பெரு வலிய சுமந்து ஒரு ஆன்மா கொலை நடுங்க இன்னைக்கு இந்த இழப்ப ஒரு தவிப்போட கடந்துட்டு இருக்கு. அதாவது வேற எந்த மொழியிலையும் நான் நடிக்க மாட்டேன், தமிழ்ல மட்டும்தான் நடிப்பேன்னு சொல்லி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து வாழடான்னு வாழ்ந்த ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர்கள். அதாவது இங்க வந்து எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆராகவே பார்த்த ஒரே நடிகர் யாருன்னா அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தான். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாரு, எல்லாரையும் வாழ வச்சாரு, எல்லாரும் நல்லா வாழணும் நினைச்சு அவர் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது தமிழ் சினிமாவில் வேற யாருக்கும் இல்லை. தவிரவும் நடிகர் சங்கத்தை எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு, சிவாஜி கணேசன் ஐயா நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு, வி கே ராமசாமி அவர்கள் இருந்திருக்காரு, ராதாரவி அவர்கள் இருந்திருக்காரு. ஆனால் எல்லா காலத்திலையுமே கடனோடு இருந்த நடிகர் சங்கத்தை கடனையும் அடைச்சு பல கோடி ரூபா அந்த நடிகர் சங்கத்துக்கு வைப்பு நிதியாக வைத்துட்டு போன ஒரே நடிகர் நடிகர் சங்க தலைவர் தான் அவர்கள். தனிப்பட்ட முறையில் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என் மேல வச்ச பாசம்ங்கிறது அன்புன்றது என்னால என் மூச்சு இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது. அதாவது நான் முதல் முறையாக ஒரு படம் பார்த்தேன்னா அது சிவப்பு மல்லி தான். எங்க அப்பா கம்யூனிஸ்டா இருந்ததுனால முதல் முறையா கூட்டிட்டு போய் ஒரு திரையில ஒரு மனிதனை பாக்குறேன், கம்பீரமான மனிதனா, அந்த கருத்த உருவம் சிவந்த கண்களோட எரிமலை எப்படி பொறுக்கும், நெருப்புக்கு இன்னுமா உறக்கம், ரத்த சாட்டையை எடுத்தால்னு அவர் பாடின அந்த முறை, அவர் பார்த்த நிலை, கண் வழியாக மனசுக்குள்ள சிம்மாசனம் போட்டு வாழ்ந்தவர்
விஜயகாந்த் அவர்கள், அவரை பார்த்து தான் நான் நடிக்கணும், திரையுலகத்தில் வரணும்னு 12வது முடித்த உடனே சென்னைக்கு வந்தது. ஆக சென்னைக்கு வந்ததுக்கான காரணமே அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். என்கிட்ட அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கனவே கிடையாத நேரத்தில் நான் டைரக்ட் பண்ண நேரத்தில் அவரை பார்க்க போன போது அவர் சொன்ன வார்த்தை, கௌதம் கௌதம்னு தான் கூப்பிடுவாரு, கௌதம் யாருக்கிட்டும் சம்பளம் பேசாத, இவ்வளவு கொடுத்தாதான் நான் நடிப்பேன் டைரக்ட் பண்ணுவேன்னு சொல்லாத, இவ்வளவு கொடுத்தாதான் நான் இந்த வேலையை செய்வேன்னு சொல்லாத. என்ன சினிமாவில் இருந்து துரத்து நினைச்சாங்க, வாய்ப்பு தரல, நடிகைகள் யாரும் நடிக்கல, தயாரிப்பாளர்கள் என்னை ஒதுக்கினாங்க, நான் உழைப்பை மட்டுமே நம்பினேன், அந்த உழைப்பு தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. உன் வாழ்நாளெல்லாம் யாருக்கிட்டையும் சமரசமும் ஆகாத, சம்பளமும் பேசாத, உனக்குன்னு ஒரு உயர்வு இருக்கும்னு ஒரு அவருடைய ரசிகனா மட்டும் இல்லை அவர் தம்பியா எனக்கு கொடுத்த அறிவுரைங்கிறது இன்ன வரைக்கும் இயக்கிட்டு இருக்கு. அதனால அண்ணன் விஜயகாந்த் அவர்கள், அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய 100வது படம் பெரிய வெற்றி அடையல, சிவாஜி கணேசன் அவர்கள் படம் 100வது நாள் வெற்றி அடையல, ரஜினி கமலுக்கு கூட அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமைகள் ஆனால் வெற்றி அடையல, அவர் எண்ணத்துக்காக மட்டுமே கேப்டன் பிரபாகரன் பட்டு தொட்டி எல்லாம் வெற்றி படமாக அமைஞ்சது. ஆக ஒரு மிகச்சிறந்த மனிதன், வாழ்க்கையில நடிக்க தெரியாத சினிமாவில் மட்டும் நடிச்சு மக்களுக்காக வாழ்ந்தவர் இன்னைக்கு மறித்திருக்கிறார். அதனால விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் காலமுள்ள வரைக்கும் தமிழகத்தில் நிலைக்கும். ஈழ தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய மகனுக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சு தன்னுடைய பிறந்தநாள் தமிழம் அடைகிற வரைக்கும் பிறந்தநாளை கொண்டாட மாட்டேன்னு சொன்ன ஒரே ஒரு நடிகர் விஜயகாந்த் அவர்கள். அதனால ஒட்டுமொத்த தமிழினமும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கு. அவரை போல நேர்மையாக நின்று மக்களை நேசித்து மக்களுக்காக வாழறது மட்டுமே விஜயகாந்த் அவர்களுக்கு செய்கிற உண்மையான அஞ்சலியாக இருக்கும். என்னுடைய அஞ்சலியை, வணக்கத்தை, என்னுடைய நெகிழ்வை இந்த இறப்புல நான் அவருக்கு உலக தமிழினத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நடிகர் விஜயகாந்த் எல்லாருக்கும் சோறு போட்டுறாரு, எல்லாரையும் வளர்த்து விட்டுறாரு, எவ்வளவோ கஷ்டப்படு வெள்ளத்துல வந்துடுறாரு, தண்டி எல்லாம் இது விட்டுறாரு, அது கூட வந்து எல்லாரையும் பார்த்துக்கிறாரு. எதுக்காக? நம்ம ஜனத்துக்காக தான். நம்ம தெளிதே நடிகர் சங்கத்தின் சார்பா நம்முடைய நிர்வாகிகள் தலைவர் துணைத்தலைவர் அவங்கள வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாத ஈரோ நம்ம நடிகர் சங்கத்தின் உறுப்பினர் தான். இந்த நேரத்தில் தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் அவரோட ரசிகர்கள் லட்சக்கணக்கான பேர் வந்து இங்கே அவருக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. இங்கே வந்து ரொம்ப இடம் நெருக்கடி அதிகமாக இருக்கு, அதனால காவல்துறையாலேயும் ஈடு செய்ய முடியாம காவல்துறை தள்ளி தள்ளி விடுறாங்க, வச்சு வச்சு விடுறாங்க, சூட்டி ஆயுது அடிக்கிறாங்க, ஒதுறாங்க, பின்னதுக்கு போலீஸ் பாதுகாப்பாக இருந்த போலீஸ்ல யார் மேலே கைவக்கூடாது, போலீஸ் பாதுகாப்பாக இருந்த யார் மேலே கைவக்கூடாது, ஒரு ஊர் போயிடுச்சு, ஒரு ஊர் போயிடுச்சு, யார் தருவா? இந்த விஜயகாந்த் ஒரு இழப்பு, ஒரு மாபெரும் இழப்பு. எங்கள் திரைத்துறைக்கு மட்டும் இல்லை, பொலிட்டிகளாக சரி, ஏழை எழுதிய மக்களுக்காக நிறைய பண்ணியிருக்காரு. கொடைவள்ளல் எங்களுக்கு வந்து ஆத்மா சாந்தி எழுதணும்னு எல்லாம் நல்ல இறைவன் நின்று கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆனந்த அருணாமையை தெரிவித்துக்கிறேன். அவரோட ஷூட்டிங்கில் வந்து நான் நடித்த படங்கள் வந்து ஒரு 4-5 படங்கள் தான். ஆனால் அந்த 4-5 படங்கள் நல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவம். ஒண்டர்ஃபுல் பர்சன், வரைகிறது இனிமையானவர், எளிமையானவர், ஒரு ஆத்மா சார்ந்த தேவர். அதுக்கப்புறம் எங்கள்
பேர் நான்